Hello, hello, this is Mala from Kaizen. I'm back with another new lesson. If you're ready, let's begin. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. How come அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு நம்ம நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷன்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதோடைய ரூல் என்ன, அதை என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் த கிராமர் ரூல் ஃபார் யூசிங் ஹவு கம். ஹவு கம்மோட மீனிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து ஹவு கம் அப்படின்றது ஒய், இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஒய். நம்ம எங்கெல்லாம் வந்து ஒய், இது ஏன் இப்படி நடந்தது, அந்த மாதிரி நம்ம ரீசன்ஸ் கேட்கும்போது யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹவு கம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஒய் யூ கேன் யூஸ் ஹவு கம். ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இன்ஃபார்மல் சிச்சுவேஷன், யூ கேனாட் யூஸ் திஸ் ஃப்ரேஸ் இன் யோர் ரிட்டன் இங்கிலீஷ். ரிட்டனில் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதோடைய ரூல் பார்த்துடலாம். ஹவு கம் யூஸ் பண்ணும்போது ஹவு கம் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டு ஹவு கம் யூ ஹவ் டு யூஸ் சப்ஜெக்ட். இதுக்கு அடுத்து வந்து சப்ஜெக்ட் என்னவோ அதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் அக்கார்டிங் டு த டென்ஸ். ப்ரெசென்ட் டென்ஸாக இருந்தால் ப்ரெசென்ட் டென்ஸ் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். அந்த மாதிரி டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ரூல் ஃபார் யூசிங் ஹவு கம் இன் அ சென்டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹவு கம் யூ மிஸ்ட் யுவர் பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதோடைய மீனிங் வந்து வை டிட் யூ மிஸ் யுவர் பிளைன். ஒருத்தர் வந்து நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு போகல, ஊருக்கு போகல, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்கும்போது வை டிட் யூ மிஸ் யுவர் பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்போம். எப்படி ஃப்ளைட்டை மிஸ் பண்ண, ஏன் மிஸ் பண்ண அந்த மாதிரி கேட்கும்போது. ஸோ ஹவு கம் யூ மிஸ்ட் யுவர் பிளைன். ஓகே, யூ ஸ்டார்டட் ஏர்லி ஃப்ரம் ஹியர் டுடே, நோ சீக்கிரமாக கிளம்பிட்டேல, அப்புறம் எப்படி மிஸ் பண்ண நீ அந்த மாதிரி கேட்போம்ல. வை டிட் யூ மிஸ் யுவர் பிளைன் லைக். ஸோ இது வந்து வேறு எப்படி நம்ம வந்து ரிட்டர்னில் வந்து நம்ம கிராமட்டிக்கலாக நம்ம வந்து நம்ம கேட்கும்போது வை டிட் யூ யூஸ் பண்ணுவோம். வை டிட் யூ மிஸ் யோ பிளேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராமர் ரூல் வந்து நோ நீட் வைல் யூஸிங் ஹவு கம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹவு கம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இது பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி மிஸ் பண்ணியாச்சு அப்படின்றதுனால பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் அப்படியே நம்ம போட்டாச்சு. ஸோ ஹவு கம், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் தென் வேர்ப் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ரிட்டன் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணணும். வை டிட் யூ மிஸ் யுவர் பிளேன் டுடே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்சஸ் ஹவு கம் ஷீ கேம் லேட். இப்போ ஒரு யூஸ்வலாக வந்து பங்க்சுவலாக டைமுக்கு வர்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு லேட்டாக வந்திருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்கலாம், ஹவு கம் ஷீ கேம் லேட், ஷீ இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல், இல்லை எப்போவுமே பங்க்சுவலாக வந்துருவாளே, ஏன் இன்றைக்கி லேட்டாக வந்தா அந்த மாதிரி சொல்லும்போது. ஸோ யூ கேன் யூஸ் ஐ ஒண்டர் ஹவு கம் ஷீ கேம் லேட் டுடே. ஸோ வை டிட் ஷீ கம் லேட். ஸோ வை டிட் ஷீ கம் லேட். ஸோ இது ஹவு கம் யூஸ் பண்ணும்போது ஐ ஒண்டர் ஹவு கம் ஷீ கேம் லேட் டுடே அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஹவு கம் யுவர் ஹோம் ஸோ ஏர்லி. இது வந்து நீங்கள் உங்களை நம்மளோட வீட்டில் அப்பா அல்லது வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் யாராவது எப்போவுமே யூஸ்வலாக வீட்டுக்கு வந்து லேட்டாக தான் வருவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் அதிசயமாக வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து கேட்கலாம், வா வாட் அ சர்ப்ரைஸ், ஹவு கம் யுவர் ஹோம் ஸோ ஏர்லி டுடே. ஸோ இது நம்ம கேட்கும்போது வை ஆர் யூ ஹோம் ஸோ ஏர்லி. வாட்ஸ் அ மேட்டர், வை ஆர் யூ ஹோம் ஸோ ஏர்லி டுடே, என்ன விஷயம், இன்னைக்கு என்ன சீக்கிரமாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதான் ஸோ ரிட்டர்னில் யூஸ் பண்ணும்போது வை ஆர் யூ ஹோம் ஸோ ஏர்லி டுடே அப்படின்னு கேட்கலாம். இதை விட நம்ம வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக நம்ம கேட்கும்போது ஹவு கம் யுவர் ஹோம் ஸோ ஏர்லி டுடே அப்படின்னு கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு கம் யூ டிட் தட், ஐ ஒண்டர் வை டிட் யூ டூ தட், நீயே இதை பண்ண அந்த மாதிரி. நம்ம யாராவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ட்ரபிளில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நான் யோசிக்கவே இல்லை, நீ இதை பண்ண மாட்டியே, நீ ஏன் இதை பண்ண அந்த மாதிரி சொல்லும்போது யூ கேன் யூஸ் ஹவு கம் யூ டிட் தட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நம்ம ரிட்டர்னில் சொல்லும்போது வை டிட் யூ டூ தட். ஓகே, ஸோ ஹவு கம் யூ டிட் தட். ஸோ ஹவு கம் நெக்ஸ்ட் டு ஹவு கம் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்,
நெக்ஸ்ட் டு த சப்ஜெக்ட் வந்து என்ன டென்ஸோ அந்த டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ், நீயே அதை செஞ்ச அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். செய்கிறதுக்கு வந்து டூ யூஸ் பண்ணுவோம். த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டூ இஸ் டிட் ஹியர். ஸோ ஹவு கம் யூ டிட் தட் யூஸ் பண்ணியிருக்கு. வை இது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நம்ம ரிட்டன் ஃபார்மில் நம்ம வந்து கேட்கும்போது ரொம்ப ஃபார்மலாக நம்ம வந்து சொல்லும்போது வை டிட் யூ டூ தட், வை டிட் யூ, அகெயின் இங்கே வேர்ப் வந்து டூ வந்துருக்கு, டூ தட் யூஸ் பண்ணுவோம். The next one is your clothes are soaking wet. How come? தொப்பு தொப்புலாம் நனைஞ்சு யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன எப்படி நனைஞ்சு வந்திருக்கிற, ஹவு கம், என்னாச்சு? ஸோ வை ஆர் யுவர் கிளாத்ஸ் சோக்கிங் வெட், இதோடைய மீனிங். ஸோ ஹவு கம் நம்ம ஷார்ட்டாக யுவர் கிளாத்ஸ் ஆர் சோக்கிங் வெட், யூ லுக் ஸோ டயர்ட், ஹவு கம்? இன்னைக்கு பயங்கர டயர்டாக இருக்கேன், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், இன்றைக்கி என்ன பயங்கர டயர்டாக இருக்கா, ஹவு கம்? அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so the answer for this you can answer like, oh, because it is raining outside heavily. எப்படி நடந்து எப்படி dress எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படினு கேட்டா வெளியில பெரிய மழை வெளிய வந்து பாரு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் how come your english is getting so much better nowadays. ஓகே, so இதோட மீனிங் உங்களோட இங்கிலீஷ் எப்படி இப்போல்லாம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டேஸை கம்பேர் பண்ணும்போது, இப்போலாம் நல்லா இங்கிலீஷ் ட்ரை பண்ணுறையே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதான். ஹவு கம் யுவர் இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் ஸோ மச் பெட்டர், தட் மீன்ஸ் வை இஸ் யுவர் இங்கிலீஷ் கெட்டிங் ஸோ மச் பெட்டர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் வை, இட்ஸ் பெட்டர் டு யூஸ் ஹவு கம் யுவர் இங்கிலீஷ் இஃப் யூ வண்டர் யாரையாவது பார்த்து நம்ம அதிசயமாக நம்ம கேட்கும்போது ஹவு கம் யுவர் இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் ஸோ மச் பெட்டர். ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் எனக்கு இந்த சென்டென்ஸ் பர்டிகுலராக இந்த க்வெஸ்சன் பார்க்கும்போது எனக்கு ஒரு வியூவரோட ஒரு லவபிள் கமெண்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தட் இஸ் ஹிஸ் நேம் இஸ் நவாஸ், நவாஸ் ஃப்ரம் துபாய். அ கப்பிள் ஆஃப் டேஸ் பேக் ஹி மேட் அ கால், ட்வைஸ் ஹி மேட் அ கால், ஹி குடன்ட் ரீச் மீ. அண்ட் தேர்ட் டைம் நான் வந்ததுக்கப்புறம் என்னோட ஸ்டாஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி நவாஸ்ன்ற வியூவர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் மேட் அ கால் டு ஹிம் அண்ட் ஹீ செட் மை ஒய்ஃப் அண்ட் ஐ ஆர் watching your videos, all ella videosiyum undu enoda wife um naanum paathitirukrom. It was really awesome, romba helpful ah irukenga rendu perukume appdin solli sonnaru. So first time vandu enoda wife da ungaloda videos watch pannite irundanga na. I think his wife has completed just 10th standard mudichirukranga. Mudichittu na veettukku varumbodhu avanga பயங்கரமாக டெய்லி வந்து இங்கிலீஷில் நியூ சென்டென்சஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணது வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஹவு டு சே ஐ லவ் யூ டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் வந்து அவங்க வந்து இங்கிலீஷில் என்ன ஃபஸ்ட் டைமாக இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஹி ஆஸ்க் ஹவு கம் யுவர் இங்கிலீஷ் இஸ் கெட்டிங் ஸோ மச் பெட்டர், எப்படி திடீர்னு இவ்வளோ அழகாக பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வைஃப் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கேசனோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் நவாஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யுவர் லவ், அஃபெக்ஷன் அண்ட் யுவர் சப்போர்ட். அண்ட் இதை கேட்கும்போது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது, கான்ஃபிடெண்ட்டாக இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணி இதை வந்து வீட்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கும்போது ரியலி ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச், ஐ திங்க் இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஐ வில் மீட் யூ சூன் வித் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Till then you take it. It's bye from Malaysia. See you.